உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. நீங்கள் அனைவரும் அறிந்தது போல புதிய வாரத்தின் முதல் நாளில் நாம் அனைவரும் புதிதான சிலவற்றை கற்கிறோம். அடுத்த நாளில் நீங்கள் அனைவரும் கற்றவற்றை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். இருந்தபோதிலும் இன்றைய வகுப்பில் ரிவிஷன் பண்ணுவதோடு நாம் புதியவை சிலவற்றை கூட கற்றுக்கொள்வோம். டிராவிங் முடிந்த பிறகு நாம் ஷீட்டை கிளியர் செய்து கிளீன் பண்ணுவதற்கு எந்த ஷார்ட்கட் கமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது? உங்கள் ஷீட்டை நீட்டாக மற்றும் கிளீனாக ஆக்குவதற்கு கண்ட்ரோல் பிளஸ் ஏ பிளஸ் டெலிட் கமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய வகுப்பில் நீங்கள் கீழ்கண்டவற்றை கற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒரு லைனின் திக்னஸ் என்பது என்ன? கலர் பேலட் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? நம்முடைய விருப்பமான கலரை சூஸ் செய்வது எப்படி? கடைசியில் இங்கு காட்டப்பட்டிருக்கும் எல்லா படங்களையும் நீங்கள் வரைவீர்கள். இப்போது எல்லோரும் மேற்கொண்டு தொடர்ந்து உங்கள் நோட்புக்கை ஓபன் செய்யுங்கள். அதை டர்ன் ஆன் பண்ணி அதில் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்யவும். ஆகவே உங்கள் அனைவராலும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்ய முடிகிறதா இல்லையா? முடியவில்லை என்றால் தயவு செய்து கவனமாக உங்கள் முன் காட்டப்படும் வீடியோவை பார்த்து அதன் உதவியால் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பற்றி அறிய நாம் இந்த வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை இடது பக்கத்தில் உள்ள உங்கள் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். அங்கு உங்கள் மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதில் நாம் அக்சசரிஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அதில் நாம் பெயிண்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அங்கு நமது இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு புதிய பெயிண்ட் ஃபைல் ஓபன் ஆகும். தற்போது எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை நீங்கள் அனைவரும் ஓபன் செய்திருப்பீர்கள். உங்கள் அனைவராலும் எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்ய முடிகிறதா? உங்களில் யாருக்காவது எம்எஸ் பெயிண்ட் ஃபைலை ஓபன் செய்வதில் சிரமம் இருந்தால் பிறகு நீங்கள் எங்களிடம் உதவி பெறலாம். லைனின் திக்னஸை பற்றி கற்றுக்கொள்வதற்கு உங்கள் எதிரில் காட்டப்படுகின்ற பிக்சர் உங்களுக்கு உதவி செய்யும். லைனின் அகலத்தை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ நாம் திக்னஸ் ஆஃப் த லைன் என்பதை பயன்படுத்துகிறோம். யாராவது உங்களிடம் 4 லைன்கள் வரைய சொல்லி அவை அனைத்தும் பல்வேறுபட்ட சைஸில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறகு நாம் திக்னஸ் ஆஃப் த லைன் என்பதை பயன்படுத்துகிறோம். உங்கள் முன்னால் இருக்கும் பிக்சரை கவனமுடன் பாருங்கள். அங்கே சிவப்பு வட்டங்கள் குறிக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் அனைவரும் பார்க்க முடியும். இந்த படத்தில் சிவப்பு நிற வட்டங்கள் உள்ள 2 இடங்கள் உள்ளன. இவற்றில் முதலில் இருப்பது லைன் டூல் மற்றும் இரண்டாவதாக இருப்பது சைஸ். இதை
திக்னஸ் ஆஃப் த லைன் என்றும் கூட நாம் குறிப்பிடுகின்றோம். சைஸ் என்பதை கிளிக் செய்த உடனே ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். நீங்கள் நான்கு வேறுபட்ட சைஸ் உள்ள லைன்களை காண்பீர்கள். முதலில் உள்ளது மிகவும் மெல்லியது, அடுத்து முதலாம் லைனை விட திக்கானது, மீண்டும் மூன்றாவது இரண்டாவது விட திக்கானது, கடைசியில் உள்ளது எல்லாவற்றையும் விட திக்கானதாக இருக்கிறது. நம்முடைய தேவைக்கு ஏற்ப லைன் சைஸை நாம் செலக்ட் செய்து பிறகு லைன் டூல் உதவியால் தேவையான லைனை நாம் வரைவோம். இந்த வகுப்பில் முதல் டிராவிங்கை இன்று நீங்கள் அனைவரும் லைன் டூல் உதவியுடன் உருவாக்குவீர்கள். படத்தில் நான்கு வேறுபட்ட வகையான லைன்கள் வரையப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் அனைவராலும் இந்த லைன்களை டிராவ் செய்வதற்கு பயன்பட்டிருக்கும் டூலின் பெயரையும் இந்த லைன்கள் எப்படி வரையப்பட்டன என்பதை சொல்லவும் முடியுமா? இந்த நான்கு லைன்களை வரைவதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது லைன் டூலை செலக்ட் செய்வதாகும். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு லைனின் திக்னஸ் எவ்வாறு வரையப்படும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச் பேடின் பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு லைனின் திக்னஸ் சைஸில் கிளிக் செய்தவுடன் முதல் ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பின்பு கீழிருந்து மேலாக ஒரு கோட்டை வரையவும். கோடு வரைந்தவுடன் இரண்டு வெள்ளை நிற வட்டத்தை அகற்ற வெளியில் கிளிக் செய்யவும். மறுபடியும் சைஸ் என்ற செலக்ஷன் ஆப்ஷனுக்கு சென்று இரண்டாவது லைன் திக்னஸை செலக்ட் செய்யவும். பின்பு கீழிருந்து மேலாக ஒரு கோட்டை வரையவும். வரைந்தவுடன் இரண்டு முனையிலும் இரண்டு வெள்ளை நிற வட்டம் காணப்படும். இதனை அகற்ற வெளியில் வைத்து கிளிக் செய்யவும். மூன்றாவதாக அதேபோல் திக்னஸ் லைன் மூன்றை செலக்ட் செய்யவும். பின்பு கீழிருந்து மேலாக ஒரு கோட்டை வரையவும். மேலும் சைஸ் செலக்ஷன் என்ற ஆப்ஷனுக்கு சென்று நான்காவது திக்னஸ் லைனை செலக்ட் செய்யவும். பின்பு கீழிருந்து மேலாக ஒரு கோட்டை வரையவும். எனவே இவைதான் திக்னஸ் லைன் எப்படி வரையப்படும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். இப்போது இந்த அடுத்த ஸ்லைடில் நாம் கலர் பேலட்டை பற்றி கற்றுக்கொள்வோம். கலர் பேலட் என்றால் என்ன என்றும் அதை நாம் எவ்வாறு ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதையும் கற்றுக்கொள்வோம். கலர் பேலட் பல்வேறுபட்ட கலர்களை கொண்டுள்ளது. அதனை நாம் நம்முடைய டிராவிங்கில் நம்முடைய தேவைக்கேற்ப பயன்படுத்துகிறோம். அடுத்து கலர் பேலட்டின் பயனை பற்றியும் அதை எவ்வாறு எங்கே நாம் பயன்படுத்துவது அவசியம் என்பதை பற்றியும் அதிகமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். கலர் பேலட்டை நாம் கலர் பாக்ஸ் 1 மற்றும் கலர் பாக்ஸ் 2 உதவியுடன் பயன்படுத்துகிறோம். இந்த வகுப்பில் கலர் பாக்ஸ் 1 பற்றி மட்டுமே கற்றுக்கொள்வோம். இந்த படத்தில் முதல் ஸ்டெப்பாக நாம் விரும்பும் கலரை செலக்ட் செய்வோம். கலர் பேலட்டில் இருந்து நாம் செலக்ட் செய்யும் கலர் கலர் பாக்ஸ் 1க்கு வந்துவிடும். இதற்கு பிறகு நாம் ஒரு லைனை வரைவோம். அது நாம் செலக்ட் பண்ணிய கலர் மாதிரி அப்படியே இருக்கும். அவுட்லைன் கலரை மாற்றுவதற்கு நாம் கலர் பாக்ஸ் 1 பயன்படுத்துகிறோம். அத்தகைய அவுட்லைன் என்பது ஒரு டிராவிங்கின் வெளிப்புற பார்டர் லைன் என்பதாகும். காண்பிக்கப்பட்ட இந்த பிக்சரை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள்? இப்போது கலர் பேலட் உதவியினால்
கொடுக்கப்பட்ட பிக்சரை வரையவும். பல்வேறுபட்ட கலர்களை பயன்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது. அதோடு கூட திக்னஸ் ஆஃப் த லைன் என்பதையும் நாம் பயன்படுத்த வேண்டியுள்ளது. நாம் வீடியோவை பார்ப்போம். இந்த படத்தை வரைவதற்கு அது உங்களுக்கு உதவும். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு கலரை பயன்படுத்தி லைன் திக்னஸை எவ்வாறு வரையலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு சைஸ் என்ற ஆப்ஷனுக்கு வந்து அதில் திக்னஸ் முதல் ஆப்ஷனை செலக்ட் செய்து பின்பு மேலிருந்து கீழாக ஒரு லைனை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் உள்ள கிரீன் கலரை செலக்ட் செய்து சைஸில் உள்ள திக்னஸ் இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பின்பு கீழிருந்து மேலாக ஒரு கிரீன் கலர் லைன் வரைவதை பார்க்கலாம். மூன்றாவதாக கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் ரெட் கலரை செலக்ட் செய்து லைனின் சைஸுக்கு சென்று திக்னஸ் மூன்றாவது ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பின்பு இடதுபுறத்தில் இருந்து வலது பக்கமாக ஒரு லைன் வரையவும். லைன் வரையப்பட்டவுடன் இரண்டு வெள்ளை நிற வட்டம் இரண்டு முனையிலும் காணப்படும். அதனை அகற்ற பெயிண்டின் வெளிப்பக்கத்தில் வைத்து மவுஸை கிளிக் செய்யவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கிரீன் கலரை செலக்ட் செய்து சைஸுக்கு சென்று திக்னஸ் ஆப்ஷன் 4 செலக்ட் செய்யவும். பின்பு மேலிருந்து கீழாக ஒரு கோட்டை வரையவும். நாம் காணும் இந்த படம் ஒரு திக்னஸ் லைன் கலர் எப்படி வரைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். சென்ற வகுப்பில் நாம் ஒரு வீட்டை உருவாக்கினோம். ஆனால் அந்த வீட்டில் எந்தவித கலர்களும் இடம்பெறவில்லை. இந்த பிக்சரை உருவாக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை உங்களால் கூற முடியுமா? இந்த பிக்சரை வரைவதற்கு லைன் டூல், திக்னஸ் மற்றும் கலர் பாக்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. கலர் நிறத்தை வீடாக மாற்ற நீங்கள் விரும்பினால் கலரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். இந்த பிக்சரை உங்களால் உருவாக்க முடிந்தால் வரையுங்கள், இல்லை என்றால் வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த பிக்சரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கற்றுக்கொள்ள அது உங்களுக்கு உதவும். இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் ஒரு கலர் வீடு எவ்வாறு வரையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஷேப் பாக்ஸில் உள்ள லைன் டூலை செலக்ட் செய்யவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து சைஸில் உள்ள திக்னஸ் லைன் ஆப்ஷன் 3 செலக்ட் செய்து மேலிருந்து கீழாக ஒரு லைனை வரையவும். பின்பு அதே முனையிலிருந்து மேலிருந்து கீழாக வலதுபுறம் நோக்கி சாய்வாக ஒரு லைனை வரையவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கலர் ஒன்னில் பிளாக் கலரை செலக்ட் செய்து இரண்டு லைனையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் உள்ள ப்ளூ கலரை செலக்ட் செய்து மேலிருந்து கீழாக ஒரு லைனை வரையவும். அதே மாதிரி வலதுபுறமாக மற்றொரு லைனை வரையவும். வரைந்தவுடன் லைன்களின் முனையில் இருந்து வெள்ளை நிற வட்டமாக காணப்படும். அதனை அகற்ற நமது பாயிண்டரை பெயிண்டின் வெளிப்பக்கத்தில் வைத்து கிளிக் செய்யவும். பின்பு கலர் பேலட்டில் உள்ள கிரீன் கலரை செலக்ட் செய்து இதனை இரண்டையும் இணைக்கவும். மேலும் கலர் பேலட்டில் ப்ரௌன் கலரை செலக்ட் செய்து பீட்டின் உள்ளே மேலிருந்து கீழாக ஒரு லைனை வரையவும். பின்பு மேலிருந்து வலதுபுறம் நோக்கி ஒரு சிறிய லைனை வரையவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனை வரையவும். அதன் பிறகு இதனை இரண்டையும் இணைக்கவும்.
மேலும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு சிறிய லைனை வரையவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனை வரையவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி சமமாக ஒரு லைனை வரையவும். பிறகு இரண்டையும் இணைக்கவும். கலர் பேலட்டில் உள்ள கிரீன் கலரை செலக்ட் செய்து சைஸில் கிளிக் செய்து இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். வரையப்பட்ட படத்தில் ஒரு லைனை வரையவும். பின்பு சைஸ் கிளிக் செய்து மூன்றாவது திக்னஸ் லைனை செலக்ட் செய்து அதற்கு சமமாக மற்றொரு லைனை வரையவும். பின்பு சைஸில் கிளிக் செய்து இரண்டாவது திக்னஸ் லைனை செலக்ட் செய்து அதற்கு எதிர்புறம் உள்ள படத்தில் ஒரு லைனை வரையவும். பின்பு மூன்றாவது திக்னஸ் லைனை செலக்ட் செய்து அதற்கு பக்கத்திலே ஒரு லைனை வரையவும். பின்பு சைஸில் செலக்ட் செய்து முதலாவது திக்னஸ் லைனை செலக்ட் செய்து மேலிருந்து கீழாக ஒரு லைனை வரையவும். பின்பு எல்லோ கலரை செலக்ட் செய்து சைஸின் திக்னஸ் லைன் மூன்றாவது ஆப்ஷனை செலக்ட் செய்து கீழிருந்து மேல் நோக்கி ஒரு லைனை வரையவும். பின்பு அதன் முனையில் இருந்து ஒரு லைனை வரையவும். பின்பு மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு லைனை இணைக்கவும். பின்பு கீழிருந்து வலதுபுறம் ஒரு லைனை வரையவும். இப்போது பார்க்கப்படும் ஒரு கலர் வீட் வரையப்பட்டதை காணலாம். இப்போது இந்த இடத்தில் இன்றைய வகுப்பு முடிவடைவதால் நீங்கள் அனைவரும் பெயிண்ட் ஃபைலை க்ளோஸ் செய்ய வேண்டும். முன்பு பெயிண்ட் ஃபைலை எப்படி க்ளோஸ் செய்தோம் என்பதை நீங்கள் எல்லோரும் நினைவில் வைத்துள்ளீர்களா? இப்போது நீங்கள் எல்லோரும் உங்கள் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்ய வேண்டும். கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்வது எப்படி என்பதை நினைவில் வைத்துள்ள எல்லோரும் மேல் சென்று உங்கள் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்யுங்கள். ஞாபகம் இல்லாதவர்கள் காட்டப்படும் வீடியோவை கவனமாக பார்த்து எப்படி முறையாக நோட்புக்கை ஷட் டவுன் செய்வது என்று மீண்டும் ஒரு முறை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனுக்கு எடுத்து செல்லவும். பிறகு மவுஸ் அல்லது டச்பேடின் இடது பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் திக்னஸ் ஆஃப் த லைன் என்பது என்ன என்றும் அதை ஏன் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் கலர் பேலட் என்ன என்றும் அது ஏன் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் அல்லவா? மேலும் இந்த வகுப்பில் நாம் லைன் டூலை பயன்படுத்தி பல பிக்சர்களை கூட உருவாக்கினோம். இறுதியாக நம்முடைய கம்ப்யூட்டரை எப்படி ஷட் டவுன் செய்வது என்றும் கூட கற்றுக்கொண்டோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் supported by